ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கு எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு ரீசன்னால உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுது, அது வந்து ஒரு எண்ட்ல போய் முடியுது அப்படிங்கும் போது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பர்சன் வந்து வேற ஒருத்தவங்க உங்களை விட பெட்டரா ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால உங்ககிட்ட வந்து ஒரு பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட லைஃப்ல நடந்திருக்கு, இந்த மாதிரி நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு உங்களை விட வந்து ஒரு பெட்டரான ஒரு பர்சன், அது வந்து எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி அவங்க ஒருத்தவங்களை மீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கறதுக்காக உங்களை வந்து விட்டுட்டு போறாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு அஞ்சு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப வருஷமா நீங்க இருந்திருக்கலாம், அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல, அதுக்கப்புறம் போக போக வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவு நல்லா இல்ல அப்படிங்கறதுனால அவங்க வேற ஒருத்தவங்க உங்களை விட பெட்டரா ஒருத்தவங்களை பாத்துட்டாங்க, அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கறதுனால உங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்படியும் தாண்டி அவங்க என்னோட லைஃப் விட்டு போயிட்டாங்க, ஆனா எனக்கு அந்த ஒரு பர்சனே தான் வேணும் அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உங்களோட லைஃப்ல வந்து அவங்க போயிட்டாங்க, உங்களுக்கும் நெக்ஸ்ட் வேற விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா கொஞ்ச நேரம் ஒரு நாள் அப்படின்னா நீங்க அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுங்க, ஒரு 1 month எடுத்துக்கோங்க இல்ல ஒரு 10 days எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு மெமரிஸ் இருக்கலாம், நல்ல விஷயங்கள் நிறைய வந்து ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது முடிஞ்சு போச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயிலியர்ல போயிருச்சு, அதனால நம்ம நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆன் ஆயிதான் ஆகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஒரு அழுகை அப்படிங்கறது உங்களோட ஒரு சோகம் அப்படிங்கறது இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு அவ்வளவுதான், அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து உங்களை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த ஒரு பர்சன் வந்து உங்களோட லைஃப்ல இருந்து போனதுக்கு அப்புறமா எகெயின் அண்ட் எகெயின் போய் அவங்கள ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காதிங்க. நீங்க வந்து சோஷியல் மீடியாலயா இருந்தாலும் சரி, இல்ல நேர்ல வந்து அவங்களும் நீங்களும் வந்து ஒரே காலேஜா இருக்கலாம், இல்ல வந்து ஒரே ஒர்க் பிளேஸா இருக்கீங்க, என்னவா இருந்தாலுமே வந்து அவங்க எகெயின் அண்ட் எகெயின் போய் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கத வந்து ஸ்டாக் பண்ணுங்க கண்டிப்பா. இல்ல வந்து அவங்க சோஷியல் மீடியால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா, ஆன்லைன் வந்திருக்காங்களா, லாஸ்ட் சீன் வந்து எப்ப காட்டுது, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்களா, போஸ்ட் போட்டிருக்காங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றதை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம ஒரு பர்சனை வந்து மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா எகெயின் அண்ட் எகெயின் சோஷியல் மீடியாலையோ இல்ல வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்க, நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மியூச்சுவலா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அந்த ஒரு பர்சன் எகெயின் அண்ட் எகெயின் உங்களுக்கு வந்து அந்த பர்சனை ஞாபகப்படுத்துறாங்க, அவங்களை பத்தி பேசுறாங்க அப்படிங்கும் போது அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அவங்களை பத்தி பேசுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வந்து அந்த மாதிரி நான் அவங்களை மறக்கணும்னு ட்ரை பண்றேன், அவங்களை பத்தி பேசாதீங்க அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்களே போயிட்டு சோஷியல் மீடியால போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஏதாவது பாக்குறதோ இல்ல உங்களோட ஐடியில இருந்தே நீங்க பிளாக் பண்ணாம பாத்துட்டே இருக்கிறது அதெல்லாம் வந்து பண்றதுக்கு பதிலா நீங்க அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நீங்களும் வந்து அவங்கள ஸ்டாப் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட் உங்களோட லைஃப்ல என்னவோ அதை பார்த்துட்டு போக ஆரம்பிங்க. மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து அது வந்து ரொம்ப வருஷமா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். அதனால நீங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஒரு பிளேஸ்க்கு போகும்போதோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்க்கும் போதோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் வந்து நீங்க சாப்பிடும் போது ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவங்கள பத்தி ஒரு ஞாபகத்தை உருவாக்குது அப்படின்னா அவங்களை மறக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க அந்த மெமரிஸ் உங்களுக்கு வந்து ஏன் வருது அப்படின்னா நீங்க வந்து சும்மா இருக்கிறதுனாலதான் மோஸ்டா வரும். நம்ம ஏதாவது ஒரு வேலையில வந்து என்கேஜ் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம், நம்ம வந்து யார பத்தியுமே வந்து அதிகமா யோசிச்சுட்டே இருக்க மாட்டோம். உண்மையா நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம முக்கியமான எந்த ஒரு பர்சனை பத்தியுமே யோசிக்க மாட்டோம், அந்த நம்மளோட ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வந்து அந்த ஒர்க்ல தான் இருக்கும். சோ உங்களை வந்து நீங்க எப்பவுமே வந்து பிஸியாவே வச்சுக்கோங்க, என்கேஜிங்காவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா வந்து தனியா நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள பத்தின ஒரு மெமரிஸ் அப்படிங்கறதோ இல்ல அவங்கள பத்தின ஒரு ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க அவங்கள வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களை எப்படி என்கேஜிங்கா வச்சுக்கலாம், அவங்கள வேற ஆக்டிவிட்டிஸ் எப்படி இன்வால்வ் பண்ணிக்கலாம், எப்படி நீங்க வந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிச்சுட்டு அந்த அவங்களோட ஞாபகங்களே வராத மாதிரி நீங்க பண்றது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரேக்கப்ல இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாலாவது விஷயம், உங்களை வந்து நீங்க மத்தவங்க கூட வந்து சோசியலைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயாவது வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வெளியே போயிட்டு வரதாகட்டும் இல்ல நியூ பீப்புள்ஸ் கிட்ட வந்து நீங்க மீட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேச ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களோட லைஃப்ல வந்து உங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து நிறைய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது வேற நியூ பிளேசஸ் போகும்போதோ இல்ல நியூ பீப்புள்ஸ் மீட் பண்ணும் போது அவங்க வந்து அவங்க கூட வந்து நீங்க பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஒரு பர்சனா ஈஸியா மறந்துட முடியும். அதனால நீங்க ஒரே ரூம்குள்ள உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பிரேக்அப் ஸ்டேஜ்
ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல இந்த ஒரு ஸ்டேஜ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுல இருந்து வெளியே வரணும் அப்படினா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை வந்து எப்பவுமே சுத்தி நிறைய பீப்பிள்ஸோட எங்கேஜிங்கா வெச்சுக்கும்போது அந்த மாதிரி நீங்க எங்கேஜிங்கா வெச்சுக்கும்போது நீங்க மத்த இத பத்தியுமே யோசிக்காம அவங்க கூட எல்லாம் வந்து பேசும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்ல வந்து நம்ம தான் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு தோணாது நீங்க மத்தவங்க கூட பேசும்போது என்னோட லைஃப்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததோ எதுவுமே கிடையாது இதை விட எவ்வளவு பெயின்ஃபுல்லான திங்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும் சோ நிறைய நியூ பீப்புள்ஸ் போய் மீட் பண்ணுங்க நியூ பிளேசஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க இது மூலமா கூட நீங்க வந்து அவங்களோட ஒரு மெமரிஸ் அப்படிங்கறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து மறக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்அப் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் நான் முதலே சொன்ன மாதிரி வேற ஒருத்தவங்க உங்களை விட பெட்டரா கிடைச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால உங்க கூட பிரேக்அப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது உண்மையான ஒரு விஷயம் நீங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணி போனாங்கல்ல அந்த ஒரு பர்சனை விட நீங்க பெட்டரா வந்து காமிக்கிறது தான் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு உங்களோட ஒரு லைஃப்ல உங்க ஃபியூச்சர்க்காக உங்க கோல்ஸ்க்காக உங்க கரியர்க்காக ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அதோட உங்களோட அந்த ஒரு பெயின் அப்படிங்கறத இதுல போட ஆரம்பிங்க அந்த ஒரு பெயின் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆனதுனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கையோ அந்த ஒரு பெயின் அப்படி அந்த ஒரு இதை வந்து நீங்க உங்களோட ஒரு கோல்ஸ்க்கு உங்களோட ஒரு ஃபியூச்சர் கரியர்க்காக நீங்க போடும்போது அவங்க வந்து சூஸ் பண்ணி போனாங்கல்ல நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனை விட நீங்க பெட்டரா வந்து காமிக்கும் போது அவங்களே வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்க உங்களோட லைஃப்ல வந்து வந்து காமிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு டஃபஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்அப் ஆயிருக்கு அது வந்து ஒரு எண்ட்ல போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது உங்களால கண்டிப்பா ஈஸியா அதுல இருந்து வெளியே வர முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்